ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இப்போதைக்கு சிவகாசி, சிவகாசியிலேருந்து சத்தியநேசன். மாடியில் வந்து கைப்பிடிச்சவர் வந்து இன்றைக்கோட வந்து வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, இன்றைக்கோட நாலு நாள் நினைக்கிறேன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏற்கனவே மெட்டீரியல் வந்து மேலே ஏற்றி போட்டிருந்தோம். ஆட்கள் வந்து ஒரு நாள் மட்டும் ரெண்டு பேர், மற்ற நாட்கள் வந்து நான் ஒரு ஆள் தான் கொத்தனார். இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், வாங்க வீடியோ. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து மேலே ஏற்றி போட்டாச்சு. எந்த ஒரு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் வந்து நம்ம கைக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கும். எப்போவுமே வந்து மொதல் நாளே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம், நாளைக்கு என்ன வேலை பார்க்க போகிறோம், என்னென்ன மெட்டீரியல் தேவை என்கிறத மொதல் நாளே ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து சுவர் வந்து முக்காலடி சுவர் தான் போட்டிருக்குறோம். மாடியில் வந்து முக்காலடி சுவர் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை கீழே வந்து ரூமில் வந்து நாலரங்க சுவர் போட்டால் மேலே வந்து நீங்கள் வந்து நாலரை போடுங்க. மற்றபடி கீழே என்ன சுவர் போட்டிருக்கீங்களோ அதே சுவர் தான் மேலே போடணும். கைப்பிடிச்சவர் வந்து எதுக்காக கட்டுறோம் அப்படின்னு சொல்ல போனால் சேஃப்டிக்காக தான், மெயினாக சின்ன பிள்ளை ஏறி நின்னாலும் கீழே எட்டி பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாது என்பதுக்காக தான் கைப்பிடிச்சு வரை கட்டுறது. மூணு அடி உயரம் கட்டியிருக்கிறோம். ஒரு சில இடத்துல ரெண்டு அடி தான் கட்டுவாங்க. ரெண்டு அடி கட்டும்போது நமக்கு வந்து சுருக்கி அடிக்கும்போது ஆறு அடி போயிடும், இப்போ ரெண்டு அடி தான் கிடைக்கும். மூணு அடிக்கும் போது சுருக்கி அடித்து தட்டோடு பதிச்சாலும் நமக்கு ரெண்டு அடி சுத்தமாக கிடைக்கும். ஓகே, ஏற்கனவே கல் ஏற்றிட்டோம். இந்த ஒரு சுவருக்கு வந்து கல் பத்தாமல் இருந்துச்சு, படிக்கட்டு இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கயிறை கட்டி தான், கொஞ்சம் பிரிக்ஸ் வந்து கயிறை கட்டி தான் மேலே ஏற்றணும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் இன்றைக்கி வேலை பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சுற்றுச்சுவர் கட்டி முடிந்தது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அடுத்து என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக காங்கிரீட் போடணும், அடுத்து பிளாஸ்டிக் ஒர்க்கு தான். ஓகே, தேங்க்யூ.